கத்தருடைய அன்பு நாமத்துக்கு மைமம் உண்டாகட்டும் எனக்கு நிம்மதி இல்லையே எங்கே போனாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நொறுங்கி போன ஹயத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினு தேடுற அவங்களுக்காக எனக்கு ஜபிக்க போகிறோம் அப்படி நிம்மதியை தேடி ஓடி சலித்து போனவங்களுக்காக ஆண்டவர் தருகிற வார்த்தை மற்றையும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இழைப்பாறுதல் சொல்கிறோம் இல்லையா அதுதாங்க அந்த நிம்மதி அந்த நிம்மதி எப்போ கிடைக்கும்னா ஆண்டவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா அந்த நிம்மதி கிடைக்கும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா நீங்கள் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு நிம்மதி தர்றேன்னு சொல்கிறார் ஆனால் இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் நமக்குள்ளே வந்துட்டுன்னா அந்த நிம்மதி நமக்கு மட்டும் இல்லை ஆண்டவர் சொல்கிறது போல் நாம மற்றவங்களுக்கு நிம்மதி அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் அதுக்காக தாங்க நம்ம ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா அன்புள்ள எங்கள் தகப்பனே உங்களுடைய சொல்லி முடியாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் எங்கள் தேவனே நிம்மதி இல்லாமல் பல இடங்களிலும் நிம்மதியை தேடி ஓடி வருத்தத்தோடு பார சுமந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஐயா ஆண்டவரே இவர்களுக்கு நிம்மதியை கத்தர் மாத்திரம்தான் தர முடியும் அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் எல்லாருக்கும் கூட ஆண்டவரே உங்கள் சாந்தத்தையும் உங்கள் மனத்தாழ்மையும் எங்களுக்கு தாருங்க அப்பா உங்கள் சாந்தமும் உங்கள் மனத்தாழ்மையும் எங்களுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு நிம்மதி ஏராளமாய் கிடைக்கும் அது மாத்திரமல்லாமல் நிம்மதியை தேடி எங்ககிட்ட வருதவங்களுக்கு நாங்கள் தாராளமாக நிம்மதியை கொடுக்க முடியும் ஆண்டவரை இந்த சாந்தத்தை நாங்கள் எப்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர நீங்கள் சொல்லியிருக்கீங்களே உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லியிருக்கீங்களே தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறீங்களே இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் தாழ்மையையும் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு ஆண்டவரை எல்லா ஆத்மாக்களுக்கும் நாங்கள் நிம்மதி தருகிறவர்களாக அண்டவரே எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய அன்பின் சமூகத்தினால் எங்களை மூடி உங்கள் சாந்தத்தையும் உங்கள் மனத்தாழ்மையும் எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த கிருபையை தேவன் எங்களுக்கும் தந்து ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இளேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே ஆமேன் 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 அன்பானவர்களே நிம்மதி கஷ்டப்படுறீங்களா உங்களுடைய பிரச்சனைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் நிம்மதிக்காக மாத்திரம் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே